ஏஆர் முருகதாஸ் நம்ம இளைய தளபதி விஜயை வச்சு துப்பாக்கி டூ படம் பண்ண போறாரா? இந்த பேச்சு தான் காலிவுட்ல இப்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் விஜய் கூட சேர்ந்து முதன் முதல படம் அப்படின்னு பார்த்தா அது 2012 ரிலீஸ் ஆன துப்பாக்கி. இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா காஜல் அகர்வால் அண்ட் கேரக்டர் ஆர்டிஸ்டா சத்யன் ஜெயராம்னு பல பேர் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ப்ராஃபிட் ரீதியாக கமர்ஷியல் ரீதியாகவும் சரி ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கறத கண்டிப்பா யாராலையும் மறுக்க முடியாது. இந்த படத்தை தொடர்ந்து கத்தி சர்க்கார்னு விஜயும் ஏஆர் முருகதாசும் சேர்ந்து இது வரைக்கும் மொத்தமாக மூணு படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நான்காவது முறையாக சன் பிக்சர்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறதா பேச்சுக்கள் அடிபடுது. இப்போ கொரோனா அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் ஒர்க்கிங்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். இதுக்கு நடுவில் இது துப்பாக்கி டூ படமாக தான் இருக்கும் அப்படின்னு பேச்சுக்கள் அடிபடுது. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தா துப்பாக்கி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது தானு. ஸோ தானு எப்படி துப்பாக்கி டூ படத்தை சன் பிக்சர்ஸ் கிட்ட கொடுப்பாரு, அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு ஒரு சில குரூப் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக துப்பாக்கி படத்தோட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் இன்ஸ்டாகிராமில் துப்பாக்கி படத்தில் விஜயோட இம்பார்ட்டன்ட் சீன்ஸை வச்சு விஜயோட பிக்சர்ஸை வச்சு ஒரு கொலாஜ் பண்ணி அவரோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு இது கண்டிப்பாக துப்பாக்கி டூ படமாக தான் இருக்கும்னு விஜய் ரசிகர்கள் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோவிட் 19 முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் அந்த ஒர்க்ஸ்லாம் பழையபடி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இது துப்பாக்கி டூ படமா இல்லை வேறு ஏதாவது ஒரு புது ஸ்கிரிப்டை வச்சு இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்காங்களான்றது வெயிட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.